பலாலி ஒவைசியும் போலீசாரும் பாராளுமன்ற உறுப்பினர் செல்வராஜா கஜேந்திரனை இந்த தனியார் காணிக்குள்ளே தனிமைப்படுத்தி இருந்தார்கள் இந்த நிலையில் அவரை சந்திப்பதற்காக இருபத்தி மூன்றாம் தேதி காலமை சட்டத்தரணியாக சட்டத்தரணிக்குரிய ஆடையோடு அடையாள அட்டையோடு வந்து என்னுடைய சட்ட கடமைகளை ஆற்றிக்கொண்டிருந்த பொழுது இதே காணிக்கல்ல இதே இடத்துல சட்டவிரோதமாக காணிக்கில் அத்துமீறி நுழைந்த பலாலை போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரியும் உத்தியோகர்களும் என்னை வலோத்காரமாக இழுத்து சென்று போலீஸ் ஜீப் பண்டிக்குள்ளே ஏற்றியிருந்தார்கள் நான் எந்த வகையிலும் சட்டத்தை இல்லை இதே காணிக்கில் இதே இடத்துலான் பாராளுமன்ற உறுப்பினரோட காய்ச்சி கொண்டு வந்தேன் ஏன் கைது என்று கேட்க நான் நீதிமன்ற கட்டளையை மீறியதாக சொன்னார்கள் நீதிமன்ற கட்டளையிலே மிக தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது வழிபாட்டுக்கோ பொது போக்குவரத்துக்கோ தடை செய்யக்கூடாது நான் இந்த காணிக்கில் நின்று பாராளுமன்ற உறுப்பினரோட கதைச்சது எவ்வாறு நீதிமன்ற கட்டளையை மீறுவதாக அநியாயமாக என்ன பலோத்காரமாக இழுத்து தள்ளி ஜீப்புக்கள் ஏற்றி என்ன அடிக்கிற பாணியிலே ஓவைசி விரைஞ்சு வந்தவர் அப்போ நானும் திருப்பி முறைச்சு பார்க்க அவருக்கு விளங்கிட்டது அவர் என்னை அடித்தால் சில நேரத்தில் விரும்பத்தகாத விடயங்கள் நடக்கலாம் என்பதை உணர்ந்து கொண்ட அவர் பிறகு பின்வாங்கிட்டார் என்ன பலாலி போலீஸ்லேயே இதுக்கு அழைத்துச் சேர்ந்தது அதோட ஒரு அதி உயர் பாதுகாப்பு விளையத்துக்குள்ளே நாலஞ்சு ஆமிக்க சுத்த வர நடவுகளில் இருக்குது ஆக்கள் போய் வரையலாம் என்னையும் என்னோடு கைது செய்யப்பட்ட வேறு எட்டு பேரையும் அழைத்து கொண்டு போனவர் அங்கே மிச்ச எட்டு பேரையும் தனியோரிடத்தில் சுதந்திரமாக இருக்க கதைக்க விட்ட ஓஐசி என்ன தனியாக ஒரு அறைக்களை கொண்டே வச்சிருக்கிறார் அதுக்குள்ள காத்தும் வராது இருட்டு ஒரு அறைக்களை தொடர்ந்து இருக்க மன ரீதியாக அழுத்தங்கள் வரும் அப்போ நான் சொன்னான் என்னையும் மற்ற ஆக்களோடு இருக்கப்படுங்க அதுக்கு அனுமதிக்க இல்லை ஏன்னா உளவியல் ரீதியில் அச்சுறுத்துக்கிறதுக்காக அப்படி ஒரு இருட்டு அறைக்களை வச்சிருந்தார் உண்மையில் ஒரு நபரை போலீஸார் கைது செய்தால் இருபத்தி நாலு மணத்தியாளர்களை நீதிமன்றத்தில் முற்படுத்தணும் ஏன்னா காலமாக பத்து மணிக்கே பலாலி போலீஸ்லேயத்துக்கு அழைத்து சென்று விட்டார்கள் ஆனால் காரணமே இல்லாமல் இரவு பத்து மணி வரைக்கும் சுமார் பன்னெண்டு மணத்தியாளர்களுக்கு மேலாக என்னிடமிருந்து வாக்கு மூலமே புறப்படையில அன்றைக்கு இரவு எப்படி என்றாலும் எங்களை போலீஸ் நிலையத்தில் தடுத்து வைக்கணும் என்றதுக்காண்டி அடாத்தாக தடுத்து வச்சுட்டு இருபத்தெட்டு மனத்தியாலங்களுக்கு பிறகு என்னை நீதிமன்றத்தில் கொண்டே முற்படுத்தினார்கள் அப்போ நான் நீதிமன்றத்துக்கு ஒரு விடயத்தை கவனத்தில் கொண்டு வந்தேன் இது ஒரு சட்டவிரோதமான கைது நான் சட்டத்தை மீறையில் இருபத்தி நாலு மணத்தையாளத்துக்கு பிறகு ஓவைசியால் நான் நீதிமன்றத்தில் முற்படுத்தப்படுறேன் அதே நேரம் என்ன போலீஸ் நிலையத்தில் நடத்தின விதம் ஒரு அராஜகம் என்ற உயிருக்கு அச்சுறுத்தல் ஏற்படலாமோன்று கூட எனக்கு பயமாக இருக்குது ஏனென்றால் இந்த பலாலி போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரிக்கு எதிராக ஒரு கொலை குற்றச்சாட்டும் ஒன்பது மனித உரிமை மீறல் வழக்குகளும் நிலுவையில் இருப்பதாக நேற்றைய தினம் பத்திரிகைகளிலே செய்தி வழி வந்திருக்கு அது மாத்திரமில்லாமல் அவர் நடந்து கொண்ட விதமும் அதை உறுதிப்படுத்துகிற மாதிரி தான் இருக்குது இந்த விடயங்களை நான் நீதிமன்றத்தில் கவனத்தை கொண்டனேன் இதற்கு பிற்பாடு நீதிமன்றம் எங்களுடைய கைது பற்றியும் போலீஸாருடைய நடத்தை பற்றியும் விசாரிக்குமாறு சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகருக்கு உத்தரவிட்டு இருக்கு அது மாத்திரமில்லாமல் இல்லாமல் சட்டத்தரணிகளும் உங்களை போன்ற ஊடகவியலாளர்களும் எங்களுடைய உங்களுடைய கடமைகளை செய்ய போலீஸார் உரிய விதிகளை பின்பற்ற வேண்டும் என்று நீதிமன்றம் எச்சரிக்கை கலந்த ஒரு உத்தரவை விடுத்திருக்கு ஏனென்றால் முந்த நாள் எங்களோட கைது செய்யப்பட ஒரு பெண் ஊடகவியலாளரும் கைது செய்யப்பட்டிருந்தார் கிருஷாந்தி என்று சொல்லப்படுகின்ற பெண் ஊடகவியலாளர் அவர் தன்டைய ஐசிஐயையும் காட்டியிருந்தார் ஊடக அடையாள அட்டையை அப்பொழுது அந்த இடத்துக்கு வந்த ஓஐசி ஊடகங்களும் உண்டு போராட்டக்காரரும் உண்டு ஊடகங்கள் இங்கே இப்படி செயற்படையிலாது உங்களையும் அரெஸ்ட் பண்ணுவார் என்று அவரையும் பலோத்காரமாக ஏற்றித்தான் கைது செய்திருந்தார் இது சட்டத்திறன்களுக்கு விடுக்கப்பட்ட அச்சுறுத்தல் மட்டுமில்லை ஊடக அடக்குமுறை ஒடுக்குமுறை இந்த விடயங்களை நாங்கள் நீதிமன்றத்தின கவனத்தை கொண்டு வந்து நீதிமன்றம் ஒரு கட்டளையை பிறப்பித்திருக்கு அதுக்கு பின்பாடு நாங்கள் பிணையில விடுவிக்கப்பட்டோம் பிணையில் விடுவிக்கப்பட்ட உடனேயே நாங்கள் இந்த இடத்துக்கு வந்து நீதிமன்றத்தின கட்டளையை எந்த வகையிலும் மீறாமல் தனியார் காணிக்கல இருந்து போலீசார் அச்சுறுத்துகின்ற விதமாக அடக்குமுறையை பிரயோகிக்கின்ற வகையில் போராட்டக்காரர்களை நெருங்கி வந்து படம் எடுப்பதும் ஆக்களை வார்த்தை பிரியோகங்களால் அச்சுறுத்துவதும் தொடர்ந்து கொண்டு இருக்குது இதை நாங்கள் எந்த வகையிலும் ஏற்றுக்கொள்ளுது அது மாத்திரம் இல்லாமல் நீதிமன்றம் எந்த ஒரு இடத்துலையும் சொல்லியில இப்படி பெரியரை போட்டு பொது போக்குவரத்தை தடுங்கோண்டு போக்குவரத்துக்கு பாதிப்பு ஏற்படுத்தக்கூடாது தான் நீதிமன்றத்தோட கட்டளை நீங்களே பார்க்கலாம் அந்த பெரியர்கள் இப்போ அங்கே இருக்கு அப்போ பொது போக்குவரத்துக்கு யார் இடையூறு செய்யணும் போலீஸார் நாங்கள் இல்லை நாங்கள் ஒரு காணிக்கில் குந்தி கொண்டிருந்து பெனரை பிடிச்சு கொண்டிருக்கிறது இந்த வகையிலே சட்டத்தையோ நீதிமன்றத்தோட கட்டளையோ மீறுவதாகாது இந்த முழு சட்டத்தை மீறுறது போலீஸார் இப்போ பாருங்க பேரியர் இருக்குது போலீஸார் எவரும் இல்லை ஆனால் பேரியர் இருக்குது இதுக்குள்ளால் எவ்வளவு புகையிலாது அப்போ மக்கள்க போக்குவரத்து உரிமையை தடுக்கிறது கட்டுப்படுத்துறது போலீஸார் எங்கடா போராட்டம் தொடர்ந்து கொண்டிருக்கு இது தொடரும் இது தையட்டிக்கு மட்டும் இல்லை வடகிழக்கில் எங்க ஆக்கிரமிக்கிற நோக்கோட தமிழர் தாயகத்தை ஆக்கிரமிக்கிற நோக்கோட எந்த கட்டுமானம் வந்தாலும் நாங்கள் அதை எதிர்ப்போம் நாங்கள் பௌத்த மதத்துக்கோ சிங்கள மக்களுக்கோ மரியாதைக்குரிய தேரர்களுக்கோ எதிரானவர்கள் கிடையாது நாங்கள் பௌத்தத்தை மதிக்கிறோம் புத்தரை நாங்களும் வழிவரம் எங்களுக்கு மாற்றிக்கிறதுக்கு இடமில்லை சிங்கள மக்களை நேசிக்கிறோம் எங்கட போராட்டம் வெறும் பௌத்த ஆக்கிரமிப்புகளுக்கு எதிரானது தமிழர் தாயகத்தை ஆக்கிரமிக்கிற நோக்கு அமைக்கப்படுகின்ற அமைக்கப்படுகிற புத்தர் சிலைகளையும் விகாரைகளையும் நாங்கள் எதிர்க்கிறோமே தவிர பௌத்த மதத்தை எதிர்க்கவில்லை பௌத்த சட்ட ரீதியான விகாரைகளை நாங்கள் எதிர்க்கவில்லை இப்போ தலதா மாளிகை இருக்கு நாங்கள் அதை எதிர்க்க இல்லை அல்லது யாழ்ப்பாணத்தில் நாக விகார பாரம்பரியமாக இருக்குது நாங்கள் எதிர்க்க இல்லை நாங்கள் எதிர்க்கிறது சட்ட விரோதமாக தமிழர் தாயகத்தை ஆக்கிரமித்து அமைக்கப்படுற விகாரைகளை இந்த இடத்தில் நாங்கள் மக்களுக்கு தெரிவிக்க விரும்புகின்ற விடயம் என்னவென்றால் மக்களே நீங்கள் திரண்டு தான் நாங்கள் எங்களுடைய தாயகத்தை காக்கலாம் எங்களுடைய கோரிக்கைக்கு அமைவாக இன்று பல மக்கள் திரண்டிருக்கிறார்கள் அத்தனை பேருக்கும் எங்களுடைய நன்றிகள் விசேடமாக ஊடக உறவுகளுக்கு நாங்கள் நன்றிகளை தெரிவிக்கணும் உங்களுக்கும் பல அச்சுறுத்தல்கள் பிரயோகிக்கப்பட்டிருக்கு அடக்குமுறைகள் பிரியோகிக்கப்பட்டிருக்கு நேற்றைய தினம் ரவிசாந்த் என்று சொல்லப்படுகின்ற ஒரு ஊடகவியலாளரும் மிக மோசமாக பலாளி பொறுப்பதிகாரியால் அச்சுறுத்தப்பட்டிருப்பதாக எனக்கு தகவல் கிடைச்சிருக்கு பிற நானும் அதை நான் அந்த நேரத்தில் எனக்கு முன்னாலே அவர் அச்சுறுத்த அதுக்கு பிறகு கேள்விப்பட்டான் ரவிசாந்த் மட்டுமில்லை வேறு பல ஊடகவியலாளர்களுக்கும் அந்த அச்சுறுத்தல் பிரயோகிக்கப்பட்டிருப்பதாக அறிந்து கொண்டோம் இவற்றையும் நாங்கள் கண்டிக்கிறோம் எங்களைப் பொறுத்தவரைக்கும் ஊடகங்கள் தமிழ் தேசியத்துக்காகவும் உரிமைக்காகவும் பக்கபலமான நிற்கோணம் நாங்களும் அவர்களுக்காக நிற்போம் இது ஒரு தேசிய கடமை தமிழ் தேசிய கடமை அந்த புனிதமான கடமையை மக்களும் நாங்களும் ஊடகங்களும் சேர்ந்து நிறைவேற்றினால் மட்டும்தான் எஞ்சி இருக்கிற மிஞ்சி இருக்கிற தமிழர் தாயகத்தை என்றாலும் நாங்கள் பாதுகாக்கலாம் நன்றி